முக்காடு போயிட்டு தாங்க எடுத்து சோம்புல தண்ணி எடுத்து எண்ணெய் எடுத்து அமுக்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஏறி வேலை ஏறி இறங்க ஏறி ஏறியா.
ஏறி வேலை அப்படியே மலக்குதுங்களா? என்ன மலக்கலையா? நாங்க தாய்க்குள்ள என்னமா ஜென்மத்து ஒடுக்கிட்டு தெரியும். ஏறி வேலையில பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள். அது தெரிஞ்சு நடந்துக்கேன். எந்த வேலையுமே நடக்காதுதா? நீங்க நாளைக்கு நடுவு தெரிஞ்ச நடு நடு ஒரே ஆள் வந்தா என்னைக்கு அந்த ஏறி வேலை விட்டாலும் ஒரு கூலி வேலை கூட ஆள் வர மாட்டேங்குது. அதனால அதான் ஓ அந்த ஏறி வேலையில எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு தெரியும். நாமா ஜென்மத்து ஒடுக்கிட்டு தெரியுமா? தாய்க்குள்ள என்னமா ஜென்மத்து ஒடுக்கிட்டுமா? அப்படி என்னன்னா நாங்க ஜென்மத்தை ஒடைக்காத போய் போட்டா எடுத்து பத்து மணி பண்ணி கடப்பா எத்தனை ஏறுல இறங்குவீங்க? அங்க ஆறு மணி நேரம் விட்டு தோண்டுவீங்க. ஆனா அரை பாண்டு மண்ணு சாராது. பத்து பேருக்கு வேற ஒரு குரூப்பு, ஒரு குரூப்பு பத்து பேர் சேர்ந்தாலும் நீ ஊர்ல ரெண்டு குடும்பம் கெட்டு போச்சு. நல்ல மரத்துல எல்லாம் பார்த்து உக்காந்து கேட்டுட்டான். உக்காந்து இந்த வாயிலாம் சொன்னா இருக்குமா? ஒரு குரூப்ல பாரு, ஐயோ அவன் அவனை வச்சுக்கிறாளாடி. இந்த குரூப்ல பாரு, ஐயோ இவன் அவனை வச்சுக்கிறாள். இதெல்லாம் உக்காந்து நீ சொல்ற பாரு, அவையாவனு வச்சுக்கிறான்னு தெரியாது. கணவன் மனைவி நீண்ட நாள் கழித்து இருவரும் ஒன்றை சேர்ந்திருக்கிறோம். ஆகையினால எங்களுக்குள்ள 1000 இருக்கும். இருந்தாலும் நாங்க கணவன் மனைவி கலந்து பேச போறோம். உங்களுக்கு வேலை இல்ல? அவங்க பார்த்தா வேலை இல்லைன்றா. வயசுல பெரிய பையன், பெரிய பையன் அவன் பார்க்க கூடாது. நான் சின்ன பையன், நான் பார்த்தா கேஸ் கிடையாது. சின்ன பையன் பார்த்தா கேஸ் கிடையாது. ஆமா ஆமா, பெரியவும் பார்க்க கூடாது. ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு வேலை கிடையாது. ஒரு வாரம் நாள் ஒண்ணுதான் ரெண்டுமே வந்தானா? ஆமா. அப்ப நான் ஏழு நாளா லீவ் எடுத்துக்கிறோம். நீங்க உங்களுக்கு வேலையே கிடையாது. அப்ப சம்பளம் யாரு கொடுக்குதா? ஒரு 1000 கூட நான் போறேன்.
பட்டினி இறங்குங்க, நீ இறங்குதா நான் இறங்குமா? அப்படி நான்கு வித குணம் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் கணவருக்கு பார்த்தா அடக்கத்தோ பணிவோடு தான் பேசணும்டா. என்னை விட பணிவா இருக்கிற மனைவினா அவ எப்படி இருக்கிறான்? உன்னை விட மரியாதையில சிறந்த மொனாட்டி. என்னடா சொல்றேன்? ஆமாமா சொல்லுடா. ஐயா வந்து சாப்பாடு போனா செப்பன் போட்டு மரியாதையா? ஆமா வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஆமா மரியாதையா? நீ வாங்க சாப்பிடுன்னு சொன்னதை விட அதிகமா மரியாதை கொடுப்பா என் மொனாட்டி. ஏண்டா ஓ அவனை பார்த்து சீக்கிரம் அப்படின்னு நான் கத்துக்கிறேன். நீ என் மொனாட்டி பார்த்து கத்துக்கோ. ஆமா நான் இங்கிட்ட ஆட்டாட்டு கொண்டு போய் சாப்பாடு போறேன் சொன்னா போதும். சொன்னா போதும். அது ஒரு பாரு கொட்டிக்கிட்டு பாடு கணபதியாரே சொல்ல வேண்டும்.